அம்மா மரியே ஆரோக்கிய தாயே அடியோர் எம்மையே என்றும் ஆதரித்தாயே அம்மா மரியே ஆரோக்கிய தாயே அடியோர் எம்மையே என்றும் ஆதரித்தாயே அம்மா மரியே மரியே வாழ்க. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஜெபமாலை அன்னையினுடைய பிள்ளைகளே, எஸ்எம்டிசி சமூகமே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை என்று நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி உண்டு. குடும்பத்தில் இது இருக்குதா என்னன்னு தெரியல. நம்ம தூங்கி எந்திரிச்ச பிற்பாடு ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து, முகம் பார்த்து, ஒரு புன்னகை இருந்தால் அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். ஆசீர்வதி உண்மைதான். நம்ம வி டேக் இட் ஃபார் கிராண்டட். வீட்டுக்காரர் நல்லா இருப்பார், நான் மனைவி ஆவாஸ் ஓகே, பிள்ளைங்க டெய்லி பார்க்கறதுனால அந்த ஒரு புன்னகையெல்லாம் மறைஞ்சு போயிடும். ஒரு சின்ன ஒரு புன்முறுவலோட குட் மார்னிங் அப்படின்னு சொன்னால், இயேசு புகழ் மரியே வாழ்க அப்படின்னு சொன்னால், ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு ஆசீர்வாதங்களை பகிர்ந்து கொள்ளுகிற போது மனதில் சின்ன சின்ன மகிழ்ச்சி இருக்கும். என்ன அப்படின்னா, நான் வந்து உன்னை ரெக்கக்னைஸ், நீ என்னை ரெக்கக்னைஸ், அந்த ஒரு உறவு பரிமாற்றம். இது கட்டாயம் கிடையாது, இது மனசுலேருந்து வரணும். நான் என்னுடைய பிள்ளைங்க, ஏய் குட் மார்னிங், ப்ரைஸ் லார்ட்,
அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு புன்முறுவல். அதுக்கு அது அது வந்து ரொம்ப ஹீலிங்கை உருவாக்கும். உண்மைதான், நீங்கள் பண்ணி பாருங்களேன், ஒரு சின்ன ஒரு புன்முறுவல். ஆக மகிழ்ச்சி தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம். ஏன் இந்த வீட்டில் குலப்புறம் எல்லாமே நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதையோ ஒரு உறவில் அவங்கள வந்து பிணைத்திருக்கும். அதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. எனவே இந்த ஒரு புதிய நாளில் நாம் சந்திக்கிறோம், சந்திப்பதில் மகிழ்ச்சி தான். இந்த நாளில் நான் உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம சொல்லும்போது திருப்பாடல் 3 நாம் பார்க்குறோம். 3 மூன்றாவது வசனம், ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி, என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. ஆண்டவரே எனக்கு ஆதரவு, விடுதலை அளிப்பவர் ஆண்டவர், அவர் தம் மக்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஒரு அருமையான ஒரு திருப்பாடல். காலையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து இந்த வசனம் நமக்கு உணவாக இருக்கட்டும். ஆயினும் ஆண்டவரே நீரே என்னை காக்கும் கேடயம். படைவீரர்கள்லாம் போருக்கு போகும்போது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் மார்பு கவசம் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு அம்பும் ஈட்டியும் உள்ளே என்னுடைய இதயத்தை தாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆக எந்த ஒரு தீய சக்தியும் என்னை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரே என்னை காக்கும் கேடயமாக மாறுகிறார். நினைத்து பாருங்களேன், அப்போ ஆண்டவர் என்னுடைய மார்பு கவசமாக இருந்தால் எவ்வளோ ஒரு பெரிய ஒரு சக்தி உங்கள்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. அப்போ இந்த சக்தி ஆண்டவருடைய சக்தி. அப்போ அந்த ஆண்டவருடைய சக்தியை நம்ம உணர்கிற போது எந்த ஒரு நோய்க்கும் நம்ம அஞ்ச தேவையில்லை, எந்த ஒரு தீய சக்திக்கும் அஞ்ச தேவையில்லை. எனக்கு கொடுக்கப்பட்ட மார்பு கவசம் ஆண்டவர், அவர் இருக்கும்போது நான் ஏன் என்ன, அவரே பார்த்து கொள்வார். எத்தகைய ஈட்டி வந்தாலும் அம்பு வந்தாலும் எத்தகைய சூழல் வந்தாலும் ஆண்டவர் அதை மறைத்து தடுத்து விடுவார். அவர் பார்க்குறோம், ஆண்டவர் என்னை காக்கும் கேடயம், நீரே என் மாட்சி. அப்போ தடுத்து நிறுத்தும் போது நாம் உயர்வடைகிறோம், நம்ம வாழ்வு பெறுகிறோம், அப்போ நம்ம மாட்சி அடைகிறோம், ஆண்டவருடைய அருளை நாம் சுவைக்க கற்றுக்கொள்கிறோம். ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு கடவுள் அந்த போராட்டத்திலிருந்து தவிர்த்து நம்ம மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம ஒரு பெருமூச்சு விடுவோம். அதுதான் கடவுளுடைய மாட்சி. நாம் வாழ்கிறதுனால நாம் வந்து கடவுளுக்கு திருப்பி திருப்பி சொல்லணும், மாட்சி அடைய நான் உண்மை புகழுகிறேன், உண்மை ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுதான் இன்றைக்கு. அதே போல் பாருங்கள், என்னை தலை நிமிர செய்பவரும் நீரே. ஆக கூனி குறுகி நாம் பயந்துக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் தலை நிமிர நடந்து செல் மகனே அப்படின்னு சொல்கிறவர் அவர் தான். அப்போ நமக்கு அந்த உரிமையை கொடுக்குறார், நீ என்னுடைய பிள்ளை என்பதை கொடுக்கிறார். ஆக இத்தகைய ஒரு சூழ்நிலை நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரையே நாம் உடுத்தி கொள்ளுகிற போது நமக்கு வேற ஒன்றும் இல்லை. அதுதான் சீராக்கின் ஞானம் 11:17 நம்ம பார்க்கிறோம், இறைப்பற்றுள்ளோரிடம் ஆண்டவரின் கொடைகள் நிலைத்து நிற்கும், அவரது பரிவு என்றும் வெற்றியை கொணரும். ஐயோ, இது பாருங்களேன், இறைப்பற்று தான் நமக்கு தேவை. பிரியமானவர்களே, ஜெபிப்போம். அன்னை மாமரி நமக்கு பரிந்து பேசுவாராக, இந்த தொற்றுதல் வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பாராக. அன்பு இறைவா, எங்களுக்கு மார்பு கவசமாக எங்களை தலைநிமிர செய்கிற தெய்வமே, எங்களுக்கு இந்த தொற்றுதல் வியாதியிலிருந்து விடுதலை அளித்து அன்னை மாமரி பரிந்துரை வழியாக நாங்கள் செய்கிற ஜபங்கள் உமக்கு ஏற்றவையாக இருக்கட்டும். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மிகவும் இறுக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்கள் இறைஞ்சி மன்றாடி கேட்ட ஒருவராகிலும் உமால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்லி கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கண்ணியருடைய ராகினியான கண்ணிகையே, தயவுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அண்டி வந்திருக்கின்றோம். பெருமூச்சியறிந்து அல்லது பாவகிறா இருக்கிற நாங்கள் உமது தயாபரத்தில் காத்து நிற்கின்றோம். அவதரித்த வார்த்தையின் தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தரும் தாயே. ஆமென்.
ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபமாலை அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜெபமாலை